Hi student, இன்னைக்கு வந்து நம்ம 12th and math chapter 3 ல exercise 3.1 ல 11th sum பார்க்கறோம் சரிங்களா so old book ல 12th sum இருக்கும் சரிங்களா new edition ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா கட் பண்ணிட்டாங்க சரிங்களா 11th sum கட் பண்ணிட்டாங்க so அப்ப டோட்டலா வந்து பார்த்தனா 11th sum தான் இருக்கும் சரிங்களா so அதல சின்ன चेंजेस பண்ணிக்கறாங்க இது மட்டும் இந்த தமிழ் மொழி கட்டா இருக்கும் இங்க வேர்டிஸ் கட்டா இல்ல சரிங்களா Question பார்க்கறோம் yeah 12 meter tall tree was broken into two parts ஒரு மரம் இருக்கு அதோட ஹைட் பார்த்தா 12 meter அது ரெண்டா உடைஞ்சிருது சரிங்களா ரெண்டு பார்ட்ஸ் உடைஞ்சிருது it was born that the height of the pot which was left lay standing was the cube root of length of the pot that was cut away formulate this into a mathematical problem to find the height of the pot which was left standing சப்போ ஒரு மரம் இருக்கு சரிங்களா ஒரு மரம் இருக்கு சரிங்களா ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் கொடுத்துட்டாங்க சரிங்களா அதனால அது புரோக்கன் ஆயிருது சரிங்களா அப்படி எப்படி கட் ஆயிருது கட் ஆயிருது சரிங்களா இப்போ இந்த கட்டாது இல்லையா அந்த பார்ட் வந்து பார்த்தோன்னா ஹைட்டு அதோட ஹைட் எக்ஸு அப்போ மீதி இருக்கு இல்லையா ஸோ இதோட ஹைட் என்னது டோட்டல் ஹைட் எக்ஸ் போயிட்டா 12 மைனஸ் எக்ஸ் சரிங்களா அவ்வளோதான் ஸோ இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் சொல்யூஷன் லேட் The height of tree 12 meter let x be the broken part so next given so the broken part எப்படி இருக்கு cube root ல இருக்கு so the cube root of 12 minus x equal to x ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க பவரை 3k ஹியர் ரேசிங் த பவர் டு 3 சரிங்களா ஸோ அப்போ க்யூப் த்ரூட்டு கேன்சல் ஆகும் இம்மாதிரி 12 மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும் இந்த பார்த்தோன்னா எஸ் க்யூப் ஆயிரும் சரிங்களா இதெல்லாம் அப்படியே ஆன்சர் பண்ணி போயிருங்க ஸோ அப்போ எஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 இஸ் த ரேக்கியர் equation புரியுதுங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்